மனதல் முதலில் அவர் சொன்ன அந்த முதல் விஷயம், மனதளவில் துரத்தல் போதுமானதா என்ற கேள்விக்கு நான் எந்த வகையில் தெளிந்தேன் என்பதை நான் சொல்கிறேன். என் மனைவி, அவள் மீது எனக்கு எந்த ஒட்டுதலும் கிடையாது. எனக்கு 4 குழந்தைகள் இருக்கிறார்கள், போகிறார்கள், படிக்கிறார்கள், வருகிறார்கள், நல்ல மதிப்பெண்கள் வாங்குகிறார்கள். அந்த பந்தமும் அந்த பாசமும் என் குழந்தைகள் மீதெல்லாம் கிடையாது. அந்த அந்த ஒட்டுதல் எல்லாம் எனக்கு கிடையாது. வேலைக்கு போகிறேன், வருகிறேன், அந்த வேலை மீது எனக்கு எந்த ஒட்டுதல் கிடையாது. சம்பளம் வாங்குகிறேன், அதை என் மனைவியிடம் கொடுக்கிறேன், அவள் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறார். அந்த பணத்தின் மீது எனக்கு எந்த ஒட்டுதல் கிடையாது. என் ஆடையின் மீது ஒட்டுதல் கிடையாது. இந்த வீட்டின் மீது ஒட்டுதல் கிடையாது. நண்பர்கள், உற்றார் உறவினர், எனக்கு எந்த ஒட்டுதலும் கிடையாது. ஆனால் நான் இதற்குள் தான் இருக்கிறேன். ஒருவேளை, அதாவது இப்படிப்பட்ட நபர்கள் ஆன்மீகத்தில் மனதளவில் துறந்துவிட்டு ஒட்டியும் ஒட்டாமலும் இந்த உலகத்தோடு இருந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதுதான் வந்து ஆன்மீகத்தின் உச்சகட்டம் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த நினைப்பு தான் உயர்ந்ததோ என்ற பயணம் தான் எனக்கு அந்த ஒரு மாதம். சரியா, உலகத்தோடு வாழ்ந்து கொண்டே ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிற அந்த மனதளவில் துரத்தல், இது பாருங்க ரொம்ப கஷ்டமான கேள்வி. பாருங்க, பார்க்கும் பொழுது அப்படித்தான், சரிதான், ஆமா, உலகத்திற்கு நாம் எதற்கு வந்தோமோ அந்த கடமையை செய்துவிட வேண்டும் தான். எனவே குடும்பமாகிவிட்டது என்றால் குடும்பத்தோடு இருந்து கொண்டே ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிற அந்த துறவ நிலையில் இருந்து கொண்டு இருக்கிற அந்த சந்நியாசம் தான் சிறந்தது என்று நினைப்பது சரிதானோ என்கிற அந்த நினைப்போடு சென்று கொண்டிருக்கிற அந்த தியானத்தில் வந்து விடை சேர்கிறதே, அதற்கு அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கொண்டு தொடர்கிறேன். அப்படி இருக்கிற அந்த நபர், அதுதான் உச்சபட்சம் என்று இருக்கிற அந்த நபர் முன்பு ஒருவேளை சிவபெருமானே தோன்றி, தம்பி, நானே சொல்கிறேன், இந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டுக்கு வா, எல்லாவற்றையும் விட்டுவிடு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன்னோடு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் உன் மனைவி எல்லாவற்றையும் அப்படி விட்டுடு, அவங்ககிட்ட கொடுத்துடு, வச்சுக்கோ. இந்த உனக்கான பென்ஷன்மா, என் பென்ஷன் வரும், அதை நீ அப்படியே வச்சுக்கோ. நீ இந்த வீட்லேயே இரு, சௌக்கியமாக இரு, நல்லா இரு, நான் போயிட்டு வரேன். பிள்ளைகள் எல்லாம் கட்டி கொடுத்தாச்சு, எல்லாம் எனக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது, காட்டுக்கு வா என்று சொன்னால் அவன் வருவானா என்கிற கேள்வியை சிவபெருமான் அந்த ஒரு மாத தியானத்தில் என் மனதிற்குள் வைத்த பொழுதுதான் கிடைத்த அந்த அப்படியே அந்த லைட் எரிஞ்ச மாதிரியான ஒரு தெளிவு. அதை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். பெருமக்களை, நான் ஒரு விஷயத்தை அப்படி வெட்ட வெளிச்சமாக சொல்கிறேன். மனதளவில் துரத்தல் தான் ஆன்மீகத்தில் சிறந்த நிலை என்று இருப்பது ஒரு மாதிரியான கோழைத்தனமான ஆன்மீகம், பயந்தாங்கொள்ளித்தனமான ஒரு ஆன்மீகம் என்று எனக்கு கிடைத்த விடையாக இருக்கிறது. ஏனென்றால் படிப்படியாக ஏறி வருகிற ஆன்மீகத்தில் இந்த படிதான் கடைசி படியோ என்று நினைத்து கொண்டு அதற்கு மேலும் இருக்கிற ஒரு படி அப்படியே தன் கண்ணில் தெரியாத நிலையில் அப்படியே பூசப்பட்டு நூலாம்படை பிடிக்கப்பட்டு கண் விழித்து பார்க்கும் பொழுது அந்த கடைசிப்படி உண்மையிலேயே தெரியாமல் மனதளவில் துரத்தல் தான் கடைசிப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த விஷயத்தை உண்மையிலேயே சொல்கிறேன், அது ஒரு மாதிரியான பயந்தாங்கொள்ளித்தனம், கோழைத்தனம் என்று சொல்லிவிட்டு உண்மையிலேயே எல்லாவற்றையும் துறந்து விட்டு காட்டுக்குள் செல்வதுதான் கண்டிப்பான இந்த பதிவுக்கான கேள்வியே இதுதான். கண்டிப்பாக காட்டுக்கு செல்லத்தான் வேண்டுமா என்கிற அந்த கேள்விக்கான பதில், எல்லாவற்றையும் துறந்துவிட்டு காட்டுக்குள் செல்வதுதான் சிறந்த உச்சபட்சமான ஞான மார்க்கத்திற்கும் மேல் இருக்கும் மார்க்கமான துறவர மார்க்கத்தை தொடுவதாகும் என்று நான் சொல்கிறேன். இது எப்படி நீ சொல்ற அப்படின்னா, நீ பாருங்க, அப்ப மனதளவில் துரத்தல் என்பதையெல்லாம் தூக்கி குப்பையில போட சொல்றியா, காட்டுக்குள்ள வர சொல்றியா என்ற அல்ல. மனதளவில் துரத்தல் என்பது ஒரு படி. நீ பாருங்க, எல்கேஜி படிக்கிறீங்க, யுகேஜி படிக்கிறீங்க, 5ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ், காலேஜ், மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுடைய 10ஆம் கிளாஸ் வாத்தியார் உங்கள் முன் வந்தால், என்ன சார், சௌக்கியமா, ரைட்டு, நல்லா இருக்கீங்க சார், போயிட்டு வாங்க சார் என்று மரியாதை இல்லாமல் நீங்கள் பேசுவீர்களா? கிடையாது. அப்படி பேசினீர்கள் என்றால் நீங்கள் நல்ல ஆன்மா கிடையாது. நீங்கள் எந்த உச்சத்தை தொட்டாலும் நீங்கள் ஏறி வந்த அந்த ஏணிப்படி, ஒவ்வொரு ஏணிப்படியும் தெய்வம் என்று நீங்கள் நினைத்தால்தான் நீங்கள் உயர்ந்த ஆன்மா.
என்பது போல மனதளவில் துரத்தல் என்பது நீங்கள் ஏறி வந்த ஏணிப்படி. இன்னொன்றும் சொல்கிறேன், அந்த ஏணிப்படியை நீங்கள் ஏறாமல் உங்களால் காட்டுக்குள் செல்ல முடியாது. இதையும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்கிறேன். இரோ இப்பொழுது வாத்தியார் வேலையில் நான் இருக்கிறேன், ஒரு கல்லூரியில் பேராசிரியர். இந்த வீட்டில் நான் இருக்கிறேன், எனக்கு பிடித்த மாணவர்கள், என்னுடைய அப்பா அம்மா. இது எல்லாவற்றிலும் நான் மனதளவில் துறந்துவிட்டு ஒட்டியும் ஒட்டாமலும் இப்பொழுது நான் வாழாமல் என்னால் காட்டிற்குள் செல்ல முடியாது என்பதனால் இந்த மனதளவில் துரத்தல் என்பதை கடந்துதான் நீங்கள் காட்டிற்குள் செல்வதை செய்ய முடியும் என்பதனால் அது ஒரு படி, அது கடைசி படி அல்ல என்பதுதான் இந்த பதிவு. என்பதனால் பெருமக்களை கண்டிப்பாக காட்டிற்குள் செல்லத்தான் வேண்டுமா என்றால் சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் தான், நகையாக அணிந்து கொள்ளும் நகை நகைதான், அந்த தங்கம் சின்ன தங்கம் தான். சொக்கத்தங்கமான ஆன்மீகம், அதை பற்றித்தான் தொடக்கத்திலிருந்து இந்த யூடியூப் சேனலில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு உரையையும் நீங்கள் புரட்டி பாருங்கள், எல்லாமே சுத்தமான அதற்கு முன்பு இருக்கிற ஸ்டெப் அதுவும் உண்டு, ஆனால் அதை விட ஐ படத்துல விக்ரம் சொல்ற மாதிரி அதுக்கும் மேல என்பதை போல உச்சபட்ச எனக்கு தெரிந்து பக்தி மார்க்கம் இருக்கிறது, அதற்கு பிறகு கர்ம மார்க்கம் இருக்கிறது, அதற்கு பிறகு ராஜ மார்க்கம் இருக்கிறது, அதற்கும் மேலே ஞான மார்க்கம் இருக்கிறது. நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஞான மார்க்கம் தான் மார்க்கத்தில் சிறந்த மார்க்கம் என்று, அதற்கும் மேலான மார்க்கம் தான் துறவர மார்க்கம், சந்நியாச மார்க்கம். எல்லாவற்றையும் துறந்து விட்டு செல்லுதல். ஏன் அப்படி சொல்கிறேன், அதென்ன பக்தி மார்க்கம் பெரிய விஷயம் கிடையாதா என்றால், பாருங்க இப்ப நாங்க சொன்ன இந்த மார்க்கங்களிலேயே ஞான மார்க்கத்திலிருந்து இந்த பக்தி மார்க்கம் வரை அப்படி ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க, எல்லாமே கொஞ்சம் உலகத்திற்குள் நீங்கள் இருக்க வேண்டிய விஷயம்தான். அந்த துறவர மார்க்கம் மட்டும்தான் இயற்கையோடு இயற்கையாக நீங்கள் உங்கள் ஆன்மாவை கரைத்து கொள்கிற ஒரு விஷயம். என்றைக்கு நீங்கள் இயற்கையோடு இயற்கையாக நீங்கள் கரைக்கு உங்களை நீங்கள் கரைக்கிறீர்களோ அப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகம் எதற்காக பிறப்பிக்கப்பட்டதோ அதற்கான காரியம் முடிந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். இளைஞர்களுக்கான ஆன்மீகத்தின் கடைசி உரையாக 100வது பதிவாக எது கடவுள் என்று நான் சொன்னதில் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பெருமக்களே, இந்த விளையாட்டை நாம் முடிக்க வேண்டும். யார் கடவுள் என்று சொல்லி இருக்கிறேன், நாம் எதற்காக இங்கே வந்திருக்கிறோம் சொல்லி இருக்கிறேன். எனவே இந்த விளையாட்டை நாம் முடிக்க வேண்டும். ஆயின் கண்டிப்பாக இந்த உலக சுவையை சுவைத்து முடித்து மனைவி கணவன் குழந்தைகள் வேலை சம்பளம் அனைத்தையும் விட்டு ஒன்றுமில்லாமல் நிர்மலமாக காட்டிற்குள் சென்று துறவர வாழ்க்கை வாழ்வதுதான் கண்டிப்பான சொக்கத்தங்கமான ஆன்மீகத்தின் உச்சநிலைப்படி என்று சொல்லி